தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய தின ஒளியில் பிழிப்பிர் நாலா அதிகார நாளா வசனத்தில் கர்த்தர்க்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் இது மிக பிரபலமான வசனம் எல்லா வீடுகள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் கிறிஸ்துவ புக் ஸ்டால்லையும் விற்பனைக்காக இந்த வசனத்தை பெரிய அளவில் ஜூ பண்ணி பிரேம் போட்டு வச்சுருப்பாங்க தோறும் இதை சந்தோஷமாக வாங்கிட்டு போய் வைப்பாங்க நல்லது தான் தப்பு இல்லை ஆனால் இதை பவுல் யாருக்கு சொல்கிறா எதுக்காக சொல்கிறா எதில் நம்ம சந்தோஷப்படணும் என்ற விஷயங்கள்லாம் மேலேயும் கீழையும் படித்தா தான் தெரியும் மேலே பார்க்கும்போது ஒரே சிந்தையாக பவுலப்போசலனுக்கு கிரீடமாக பவுளுடைய சுவிசேஷ ஊழியத்திலே பிரயாசப்பட்டவங்களாக உதவியாக உதவியாளர்களாக இருக்கக்கூடிய ஜீவ புஸ்தத்திலே அவங்களுடைய நாமங்கள் இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இங்கே சொல்லியிருக்கு நாலாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து மூணு வரை பார்த்திங்கன்னா உண்மையான ஊழியக்காரனாகிய பவுலுக்கு மிகவும் பிரியமான வாஞ்சையான சகோதரர்களுக்கும் சந்தோஷமுள்ள மக்களாகிய அவர்கள் கிரீடமானவர்கள் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கக்கூடியவங்க ஒரே சிந்தையாக இருக்கக்கூடியவங்க சுவிசேஷ ஊழியத்திலே பவுலுக்கு உதவி செய்கிற தாங்குகிற மக்கள் மிகவும் ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட மக்கள் அவங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு போட்டிருக்கு ஒன்றுலேருந்து மூணு வரை இப்படி இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க நாலு இந்த மாதிரியெல்லாம் மேலே உள்ள காரியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால இருப்பதால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு திரும்ப திரும்ப மறுபடி மறுபடி நான் அழித்து சொல்கிறது காரணம் உங்களுக்கு இவ்வளவு மகிமை அங்கே இருக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் மேலே இருக்கு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்று எந்த விஷயம்னாலும் கவலைப்படாதீங்க கீழே வாசிக்கும் போது அஞ்சாவசனத்திலிருந்து உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரி தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் இன்றைய கிறிஸ்தவங்களில் இந்த சார்ந்த குணத்தை பார்க்க முடியுமா சாந்த குணமாக இருக்காங்களா ஒவ்வொரு பாஸ்டரும் முகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முறைச்சிட்டு போகிறான் ஆபேல் முகத்தை பார்க்கும்போது காயினுக்கு முகநாடி எப்படி வேறுபட்டதோ அது மாதிரி இன்றைக்கி வேறுபடுது பொறாம நம்ம ஜனங்களை கொண்டு போயிடறானே போகாமல் எந்த பாஸ்டராது ஒற்றுமையாக இருக்காங்களா அதுக்கு தான் ஊழியர் கூட்டம் சொல்லி சா சாப்பாடை போட்டு சலுகையை கொடுத்து எப்படியாவது கூட்டுவோம்டான்னு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த ஐக்கியத்தில் கூட நான் தலைவர் நீ தலைவர் நான் சக்கரட்டி நான் பொருளாளர்னு அங்கேயும் சண்டை வருது தலைவர் சண்டை வருது இதெல்லாம் ஒரு ஐக்கியம்னு சொல்லி பூமியில் சொல்ல முடியாது அவன் சாப்பாடு மட்டும் இல்லைன்னா என் வரவே மாட்டான் மதிய சாப்பாடு போடப்படும் சலுகை கொடுக்கப்படும் முதல்ல வர்றவனுக்கு முதல் பரிசு பத்து பேருக்கு முதல்ல ஏன் வர்றானா அவனுக்கு முதல் ஸ்பெஷல் ப்ரே ப்ரேஸு சொல்கிறானா இல்லையா சலுகையில் அறிவிக்கிறாங்க இன்றைக்கி உபதேசம் கிடையாதுல்ல ஊழியர் கூடுகளில் சத்தியம் இல்லாதனால உபதேசம் இல்லாதனால இப்படியாவது சலுகையில் சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி கூட்டத்தை கூட்டுவோம் நான் சொல்லி கூட்டுறாங்க அதனால் சாந்த குணம் இன்றைக்கி உள்ள சபைகளில் இல்லை கிறிஸ்தவங்கள இல்லை அருந்தெலாம் இருக்குது ஒரு சிலர் அது வேணாம் மின்னாம்பூச்சி மாதிரி மறைஞ்சிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு முன்மாதிரி நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நூகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி பதினோரா அதிகாரம் இருபத்தி ஒம்பது முப்பதில் சொன்னார் அந்த இயேசுவனிடத்தில் கற்றுக்கொண்டவங்களுக்கு தான் அந்த சாந்த குணம் வரும் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுன்னு சொல்லி பிலிப்பி ரெண்டு அஞ்சில் சொன்னது அவங்களுக்கு தான் அதனால் அந்த சந்தோஷம் சாந்த குணம் ஆதி கிறிஸ்தவங்களுக்கு இருந்தது கத்தர் சமீபமாக இருக்கார் சாந்தமாக இருங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும் சொல்லி சொல்லும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆறாவசனம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா கவலை வருதுன்னு அர்த்தம் உண்மையுள்ள பிள்ளைகள் உண்மையான ஊழியர்கள் உண்மையான பிள்ளைகள் ஜீவபசத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தாலும் சரீரத்தில் அவங்க பாடுபட வேண்டியது இருக்குது சரீரத்தில் உபத்திரவு இருக்குது சரீரத்தில் கஷ்டம் இருக்குது பாடு இருக்குது கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் எந்த கவலைகளையும் வந்து எல்லாவற்றையும் விண்ணப்பங்கள் பண்ணிவிட்டு ஒரு எப்படி முதல்வருக்கு ஒரு மனு போடுறாங்களோ எப்படி மந்திரிக்கு ஒரு மனு போடுறாங்களோ எப்படி கலெக்டருக்கு ஒரு மனு கொடுக்குறாங்களோ நம்முடைய காவல்துறைக்கு எப்படி நம்ம விண்ணப்பங்கள் கொடுக்குறோமோ எந்த காரியம் எந்த பிரச்சனைனாலும் ஒரு மக்கள் போகிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல எஜமான் நல்ல கர்த்தர் நல்ல நீதி செய்கிற நேர்மை செய்கிற தேவன் இருக்காரு அவர்கிட்ட எல்லா விண்ணப்பங்களையும் சூத்திரத்தோடு ஜபத்தோடு எல்லாம் தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுக்கு சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் இன்றைக்கு உள்ள புகார்கள் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது மந்திரிகள்கிட்ட கொடுக்கும்போது போலீஸ் அதிகாரி கொடுக்கும்போது மன உளைச்சல் தானே வருது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லையே லஞ்சம் வாங்காதவன் யார் இருக்கான் பணத்தை எதிர்பார்க்காதவன் யார் இருக்கான் நமக்கு ஒரு சலுகை அரசாங்கம் செய்ய போது நம்ம அதிகாரிகிட்ட போனால் அவன் போராமப்படுறான் ஓ சலுகைக்காக நீ வந்திருக்க உனக்கு ஆதாயத்துக்கு நீ வந்திருக்க அப்போ எனக்கு ஏதாவது வெட்டு கேவலமான சம்பளம் வந்து ஒரு லட்சத்துக்கு வாங்குகிறான் ஒரு மாதம் அறுபதாயிரம் வாங்குகிறான் எழுபதாயிரம் வாங்குகிறான் ஒரு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கையேந்துடான் ரொம்ப கேவலம் இல்லையா ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன் எப்போவுமே டேபிளில் முன்னாடி உக்காந்தோன்னா கீழே கையை நீட்டு வரான் அந்த அதிகாரி லஞ்சத்துக்கு அவர் ஏதாவது நூறு இரநூறு கொடுக்கும்போது அப்படியே வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் ஏதாவது கையெழுத்து கழுத்து போடுவாராம் அது ஒரு வழக்கமாக இருக்கான் ஒரு நாள் ஒரு நாகப்பாம்பு உள்ளே படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு நிணல் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு கை மாதிரி அந்த நிணல் உடனே சரி ஏதோ கை காசை நீட்டாக போட்டிருக்கு கொடுக்குறதுக்குன்னு சொல்லி இவன் க கையை நீட்டை ஒரே அடி ஒரே கொத்து கொத்திருச்சான் நுற செத்துட்டான்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் நடந்த காரியம் அதுபோல் லஞ்சம் வாங்குகிற பணம் நிற்காது ஒருத்தன் திருடிட்டு போய் ஒரு வீட்டில் நிறையா பேங்க்லேருந்து கொள்ளையடித்து நிறையா வச்சுருந்தானே புகார்கள்லாம் அடங்கட்டும்டா அப்புறம் போய் பார்ப்போம்னு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மூணு மாதம் கழித்து எல்லாம் ஆறு அமர்ந்த பிறகு போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா பணத்தையும் எலி கடிச்சிருச்சான் எலி கடித்து எலி கடிச்சு கழித்து எல்லா பணமும் நாசமாக போச்சு லச் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இந்த மாதிரி எவ்வளவோ சம்பளம் வாங்குகிறான் எவ்வளவோ பணக்காரனாக இருக்கான் அதிகாரியாக இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இன்றைக்கி லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு கையை ஏழைகளுக்கு நீட்டி அலக்கழித்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் அலைய விடுறான் புதுசாக சலுகை வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு பிள்ளைகளுக்கு நானே அலைஞ்சிருக்கேன் என் பிள்ளைக்காக அலைஞ்சிருக்கேன் இன்னும் விட இல்லை இன்னும் வரைக்கும் பதிவாகலை இன்ன வரைக்கும் எந்த எல்லாமே கையெழுத்து போட்டு எல்லாம் செஞ்சாச்சு என்ன என்னென்னா சும்மா போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க இந்த பார்ப்போம் அது இதுன்னு சொல்லி எதையாவது ஒரு தட்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது மன உளைச்சல் நிம்மதி இல்லாத தன்மை அவங்க மேலேயே கம்ப்ளீட் பண்ணுற அளவில் எரிச்சல் வருதை தவிர சாந்த குணம் சந்தோஷம் நமக்கு வராது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் நம்ம எப்போ வருதுன்னா தேவனுக்கு நம்ம முழுசாக சொல்லும் போது தான் கர்த்தருக்கு முழுசாக ஒப்பு கொடுத்துட்டேன் கர்த்தருக்கு சித்தமான அந்த காரியம் வாக்கிட்டோம் அதனால் கோர்ட்டுக்கோ காவல் நிலையத்துக்கோ அதிகாரிகிட்டே போக வேணாம்னு சொல்லலை உலக பிரகாரமாக போய்தான் ஆகணும் ஆனால் அதை விட தேவன் பக்கம் நம்ம இருதயத்தை செலுத்தி தேவன் மேலே ஒப்பு கொடுத்து எல்லாமே அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டா எல்லாமே அவர் பார்த்துக்குருவார் கர்த்தருக்கு சித்தமானா அதிகாரி வந்து கொடுக்கட்டும் செய்யட்டும் இல்லாட்டினா வேண்டாம் கர்த்தருக்கு சித்தமில்லைன்னு நினைச்சுக்கிற வேண்டிதான் அப்போ அப்படி இருந்தோம்னா தேவ சமாதானம் நம்ம சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம காத்துக்கொள்ளும் கடைசியாக ஒரு விஷயத்தை பவுல் சொல்கிறான் நானும் சொல்லி முடிக்கிறேன் எட்டாம் வசனத்தில் பிளிப்பிய நாலு எட்டில் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டுருங்கள் அவைகளையும் சிந்தித்து கொண்டிருங்க இல்லை அவைகளையே அதை மட்டுமே நீங்கள் சிந்திச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலானதை தேடுறீங்க மேலானதை நாடுறீங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நம்ம கிறிஸ்துவின் சிந்தையிலேயே இருக்கிறதுனால தே தே சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார்னுங்க போட்டிருக்கு ஒன்பதாம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இதான் அப்பொழுது இந்த மேலே உள்ள காரியங்கள்லாம் நம்ம கரெக்டாக செய்யும்போது சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார் அதனால் பவுல் நிருபங்களை அதிகமாக படிங்க என்னிடத்தில் கண்டும் கேட்டு இருக்கிறத செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி பகல்கிட்ட கண்டதும் கேட்டதும் கேட்குறதும் எல்லாமே பவுலுடைய நிருபங்கள் தான் இந்த நிருபங்கள் உள்ள ஆலோசனை புத்திமதி உபதேசம் இதெல்லாம் நம்ம கேட்டு இந்த அறிவுரையின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது உபதேசிக்கும்போது ஒளியும் செய்யும்போது சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார் அப்பொழுதுன்னு இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது அப்பொழுது நம்மளோடு இருப்பார் இல்லாவிட்டால் இருக்க மாட்டார் அதான் அர்த்தம் அப்படியே தான் மாற்றம் அதனால் இந்த சமாதானத்தின் தேவர் நம்மளோட இருக்கும்போது நாலாம் வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் அவர் நமக்குள்ளே இருக்கார் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம் அவருக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷம் தானே அதான் போட்டு நாலு நாலு முடிக்கிறேன் பிள்ளிப்பேன் நாலு நாலு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா சந்தோஷம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டு மறுபடியும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த உலகத்துலேயும் சரி ப பரலோகத்தில் நினைக்கிறது மட்டும் இல்லை சரீரப்பிரகாரமான உபத்திரங்களில் கஷ்டங்களில் கூட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதான் மறுபடியும் சொல்கிறது சரீரத்தில் தான் சரீரத்தில் பாடு கஷ்டம் துன்பம் போராட்டம் கவலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த மறுபடியும் சந்தோஷம்னு சொல்கிறது சரீரத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால அதனால் கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இருக்குது அதனால் சந்தோஷமாக இருங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன் சொல்கிறது பிளிப்பிய நாலு நாளினுடைய அந்த கருத்து இந்த அடிப்படை தான் அதனால் கர்த்தருக்குள்ளே நம்ம காணப்படும்போது போது ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி ரெண்டு குறுந்தர் அஞ்சு பதினேழில் இருக்குது கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானம்னு சொல்லி கலாத்தியம் மூணு இருபத்தேழில் போட்டிருக்கு கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசாணம் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் கிறிஸ்துக்குள்ளே நம்ம அடக்கம் பண்ணப்படுறது ஞானசானம் அந்த ஞானசானம் வந்து கிறிஸ்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானம் அப்படின்னு இருக்குது அப்போ கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நம்ம இப்போ போகும்போது சந்தோஷமாக தான் இருப்போம் அப்போ அப்போ சொல்கிற எட்டாம் அதிகாரம் கடைசியில் கந்தகையை வந்தி ஞானசானம் பெறதுக்கு முன்னாடி அவன் பல குழப்பத்தில் பல கேள்வி பல சந்தேகம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தான் ஞானசாணம் பெற்ற பிறகு சந்தோஷத்தோடு அவன் ஊரு போய் சேர்ந்தான்னு போட்ட கடைசியில் நீங்கள் பாருங்கள் அப்போது சில ப எட்டு கடைசியில் பாருங்கள் சந்தோஷமாக போனான்னா ஞானசாணம் அந்த கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த சந்தோஷமே வருது அவனுக்கு ஆமாம் சிறை க அதிகாரியே ஆண்டவமாரே நாங்கள் ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கருத்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் சொல்லும்போது அவன் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க அன்னைக்கு ஞானசானம் பெற்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த ராத்திரியிலேயே எடுத்தாங்கன்னு அப்போது சில பதினாறில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா அதனால் கிறிஸ்துக்குள்ள என்றைக்கு நீங்கள் வர்றீங்களோ கர்த்தருக்குள்ளே என்றைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் மறுபடியும்னு சொல்கிறது உலக பிரகாரமான உபத்திரவங்களையும் சோதனைகள்லேயும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் இயேசுக்கு சரீரத்தில் எத்தனையோ பாடுகள் வந்தது ஆனாலும் அவர் காலங்களை தைரியமாக இருந்தார் அவருடைய அப்போ சிலர்களுக்கும் பாடுகள் கஷ்டங்கள் வந்தது தைரியமாக இருந்தாங்க விசுவாசிகள் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ச கஷ்டங்கள் துன்பங்கள் சரீரத்தில் வந்தது வீடுகள் தோறும் ஆராதனை செய்யும்போது போய் துன்பப்படுத்தினாங்க பொம்பளைகளையும் பிள்ளைகளையும் இழுத்து தெருவில் இழுத்து இழுத்தாங்க செய்ய முடியாதபடி ஆராதிக்க முடியாதபடி அவங்களுக்கு பல கஷ்டங்கள் சோதனைகளை உண்டாக்குனாங்க ஆனாலும் அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க இல்லையா அந்த சந்தோஷம் சமாதானம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர்க்குள்ளே இருக்கிறது தான் அது சந்தோஷம் கிடைக்கும் அதனால் உலக சந்தோஷம் வேறு கர்த்தர்க்குள் இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு அதனால் உலக சந்தோஷம் தற்காலிகமானது சினிமா சிற்றின்பம் காமெடி சீரியல் பார்க்குறது உலக பிரகாரமாக அரசியல் காரியங்கள் இதெல்லாம் சிட்டின் உலக அழிஞ்சு போகிற சந்தோஷம் அழியாத சந்தோஷம் கத்தற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது மறுபடியும் மறுபடியும் கர்த்தர்க்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது இந்த வசனத்துடைய கருத்து தான் இந்த கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்கிற மக்கள் ஏன் அப்படி அந்த நிச்சயம் அவங்களுக்கு வருதுன்னா ஜீவபசுத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் மேலே போட்டிருக்கு சுவிசேஷ ஊழியத்தில் ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க உதவியாக இருக்காங்க ஒரே சிந்தையாக இருக்காங்க அவங்க கிறிஸ்துவுக்கு கிரீடமாக இருக்காங்க சந்தோஷமான கிரீடமாக இருக்காங்க பிரியமாக இருக்காங்க வாஞ்சையாக இருக்காங்க இவ்வளவு ஆசீர்வாதம் அவங்கக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க பேர் ஜீவபசுத்தில் எழுதுறக்கு அதனால் அவங்க கத்திரக்குள்ளே இருக்காங்க கத்திரக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் மறுபடியும் சொல்கிறது உலக பிரகாரமான கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் சந்தோஷப்படுறாங்க இதுதான் பிழிப்பீர் நாலு நாலு உள்ள தத்துவம் இந்தபடி நீங்களும் நானும் எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் பரலோகத்துக்கு நம்ம போவோம் என்ற பரலோகத்தில் என் பேர் எழுதி எழுதியிருக்கு என்ற அந்த சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷப்படுவோம் லூக்கா பத்தாதிகாரம் இருபதாம் அவசரத்தில் ஏசா தான் சொன்னார் இந்த பூமியிலே ஆவி போகுது பிசாசி போகுது நோய் போகுதுன்னு சந்தோஷப்படாதீங்க பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதியிருப்பதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் ஏசு கிறிஸ்துடைய சந்தோஷம் எப்பயும் அந்த பிதாவை நோக்கியே தான் நமக்கு முன் வைக்க சந்தோஷத்தின் பொருட்டு எப்படியார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் சொல்கிற சொல்லியிருக்கேன் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை ஜெயித்தார் என்ன சந்தோஷம்னா பிதாவின் வலது வார்த்தத்தில் உட்கார போகிறோம் உலகத்தை ஜெயிச்சு அங்கே போய் உட்கார போகிறோம் அந்த சந்தோஷத்துக்காக இந்த சிலுவை பாடு மரணம் அவமானத்தை பெருசாக நினைக்கல அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது என்ன சந்தோஷம்னா நான் ஜெயம் கொண்டு என் பிதாவிடத்தில் வலது பாசத்திலே உட்கார்ந்தது போல் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னோடு கூட உட்காடும்படி அருள் செய்வேன் சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் அதிகாரம் இருபத்தொன்னில் இயேசுவே சொல்கிறார் அதனால் தேவ பிள்ளைகள் இயேசுவை போல நம்ம ஜெயம் கொண்டு ஏசு பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்தது போல அவருக்கு அவருக்கு அவரோட நாமளும் உட்காரும்படி அந்த சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தில் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஜெயிச்சு கர்த்தர்க்குள் இருந்து எப்போதும் சந்தோஷமாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.